ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ மதிய நேரம் சரியான பசங்க. ஸோ ஒரு நானு மொத்தம் ஒரு அஞ்சாறு பசங்க இருந்தாங்க. ஸோ சரியான பசி என்ன பண்ணுறது ஏது பதினே தெரியாமல் அஞ்சு ரூபா மேகி பாக்கெட் வாங்கி மொத்தம் 25 மேகி போட்டு கிண்டு கிண்டு கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பசியில் பசங்களாம் கத்துறாங்க, ஒரு ஆடியோ போய் போகிற பாருங்க. பாருங்க காய்ஸ், நீங்களே என்னென்ன சொல்கிறாங்க. சரியான பசிங்க, சரியான பசி 25 மேகி பாக்கெட் போட்டு கிண்டு கிண்டு கிண்ட ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஸோ எல்லாத்தையும் மசாலாவில் தனியாக ஒதுக்கி பேக்கெட்லாம் பிரித்து கிழிச்சு கூட கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ தான் கிண்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ போக போதான் தெரியும். ஒரு சைடு என்னன்னா நம்ம அண்ணன் கிண்டிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு என்ன போய் பிரிச்சுட்டு இருக்கோம் பாக்கெட் எல்லாம். ஸோ அது பிரிச்சுட்டு இருக்கவும் பிரச்சனை இல்லை, அதை நைஸாக கையை விட்டு தான் நக்கறானுங்க. ஐயோ பெரிய பாடா போயிடுங்க, அவனோட கையை அடக்கி வச்சுட்டு பசியில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானோ. ஆனால் ஒன்றுங்க, ஆனால் சம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைப்பாங்க, இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சமைக்கிறது வேறு, பசங்க கூட சமைச்சிருந்தது வேறு. ஸோ செம ஜாலியாக இருக்கும். இதுலேயே நான் ஒருத்தவரோட கிளிப்பு போட்டிருப்பேன், அதை பாருங்கள். சரியான காமெடி, எங்களோட காமெடி மண்ணே வச்சுக்கலாம். ஸோ அவரை பாருங்கள், நீங்கள் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சும்மா அந்த ஒரே கிளிப்பு போகிற பாருங்கள். சுத்தமாக குறைச்சிடும், அவ்வளோதான். எவ்வளோ ஒரு ஆர்மியன் மேகி ஆடி நீங்கள் கேட்டிருப்பேன். அடுத்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட், இது இல்லாமல் நம்ம சாப்பிட்லாமா சொல்லுங்கள். ஸோ இதை ஒரு கிண்டு கிண்டு போட்டு எல்லாத்தையும் கலந்து அடிச்சிட்டாங்க. ஸோ என்ன பிடிக்கிட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கிட்டு போகுதுன்னு தெரியல. ஸோ அதாங்க சரியான ஹைலைட்டுக்கு அப்புறம் குழப்பி குழப்பிலாம் அடிக்கிறானோ. ஸோ சிரிப்பாக போயிட்டுங்க, ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சு வச்சு சேர்ந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.